வீட்டிலேயே திடீரென்று உயிரிழந்த சித்ரா அதிர்ச்சியில திரையுலகம். தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களில அதிகம் நடித்த நடிகைகள்ல ஒருவர் தான் நல்லெண்ண சித்ரா. 56 வயதான இவர் சென்னை சாலை கிராமத்துல அவற்ற மகள் மற்றும் கணவரோட வசிச்சு வந்திருக்கிறாரு. நல்லெண்ணை விளம்பரம் மூலம் இவர் அதிகம் பிரபலம் அடைஞ்சதால நல்லெண்ண சித்ரா என்று அழைக்கப்பட்டார். அவள் அப்படித்தான் படத்துல கே பாலச்சந்திரரால குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானவர் தான் இவர். இவர் தமிழ் மற்றும் மலையாள மொழி படங்களிலேயும் நடிச்சிருக்கிறாரு. தமிழில ஊர்காவலன், சேரன் பாண்டியன் உட்பட 100 மேற்பட்ட திரைப்படங்களில நடிச்சிருக்கிறாரு. திருமணத்துக்கு பிறகு சினிமா வாய்ப்புகள் குறைந்ததால குடும்பத்தோட சென்னையிலேயே செட்டில் ஆகிவிட்டார். சினிமா வாய்ப்புகள் இல்லாததால சென்னை சாலி கிராமத்துல தனியார் நிறுவனம் ஒன்றையும் நடத்தி வந்திருக்கிறாரு. நடிகை சித்ராவுக்கு ஸ்ருதி என்ற மகளும் இருக்கிறாங்க. இவர் இந்த ஆண்டுதான் +2 முடிச்சிருக்கிறாரு. குழந்தை வளர்ப்பதற்காகவே சினிமாவில நடிக்காம பல ஆண்டுகள் இருந்திருக்கிறாருங்க. இவர் கடைசியா நடிச்ச படம் என் சங்கத்து ஆள அடிச்சவன வேண்டா என்ற படத்துல பிளஷ்பேக் காட்சியில பள்ளி மாணவியாக நடிச்சிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அந்த படம் தான் கடந்த 2020 வெளியாயிருக்குது. சித்ராவுக்கு நேற்றிரவு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு வீட்டிலேயே அவர் உயிர் பிரிந்ததாக கூறப்படுகின்றது. இன்று மாலை 5 அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதாக குடும்பத்தினர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது. இதை கேள்விப்பட்ட சினிமா பிரபலங்கள் மற்றும் அவரது சக நடிகர்கள் இரங்கல தெரிவிச்சு கொண்டு வராங்க.